Hello friends, welcome to our channel Simple Short Smart. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்றத பாத்தீங்கன்னா, நீங்க ஆல்ரெடி வந்து உங்களுடைய YouTube சேனல்ல நீங்க போட்டிருக்க வீடியோ வந்து எப்படி ட்ரிம் பண்றது, தேவையில்லாத போஷனை வந்து எப்படி கட் பண்ணி எடுக்கிறது அப்படின்றத பத்தி தான் வந்து டீடைலா பார்க்க போறோம். சோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, அப்பதான் வந்து உங்களுக்கு கிளீனா கிளியரா வந்து புரியும் friends. சோ நான் வந்து இப்போ என்னோட ஸ்டுடியோக்குள்ள போயிடுறேன். சோ இது வந்து என்னோட YouTube சேனல். இந்த இடத்துல வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா வந்து உங்களோட யூடியூப் ஸ்டுடியோ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் காட்டும். அந்த ஆப்ஷனுக்குள்ளே வந்து கிளிக் பண்ணி போயிடுங்க. ஸோ உள்ளே போன உடனே பார்த்தீங்கன்னாக்கா வந்து உங்களோட வீடியோஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இந்த இடத்துல காட்டும். ஸோ நம்ம வந்து வளர்ந்து வர ஒரு சேனல் அப்படின்றதுனால வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களோட சப்போர்ட் மூலயமா வந்து இன்னும் நிறைய வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கெயின் பண்ணி நல்ல ஒரு சேனலாக வந்து இந்த உலகத்துக்கு வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ணோம் அப்படின்றது தான் வந்து நம்ம சேனலோட மோட்டோவே. ஸோ நான் இந்த இடத்துல வந்து கண்டென்ட் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே வந்து கிளிக் பண்ணி போயிடுறேன். ஸோ கிளிக் பண்ணி உள்ளே போன உடனே பார்த்தீங்கன்னாக்கா ஸோ நிறைய வந்து என்னோடய வீடியோஸ் எல்லாமே வந்து காட்டும். ஸோ நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து ஒரு வீடியோ வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா நியூ க்ரியேட்டிவ் வீடியோ ஒன் அப்படின்ற ஒரு வீடியோ இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் வந்து ஒரு குறிப்பிட்ட கண்டென்ட் வந்து நான் லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்து ஒரு செட் ஆஃப் கண்டென்ட் வந்து நான் வெளியே எடுக்கணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா இந்த டீடைல்ஸ்ன்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணேன். ஸோ கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னாக்கா ஸோ வீடியோவோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து இங்கே விசிபிளாக இருக்கும். ஸோ நான் இந்த இடத்துல வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ 7 செகண்ட்ஸ்க்கான வீடியோ. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஆல்மோஸ்ட் 7 செகண்ட்ஸ் இருக்குது. ஸோ பட் இந்த வீடியோ எனக்கு வந்து ஒரு 5 செகண்ட்ஸ் இல்லை 4 செகண்ட்ஸ் மட்டும் தான் தேவை அப்படின்ற பட்சத்தில் எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து லென்த்தியாக இருக்கிற வீடியோஸும் வந்து எடிட் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எடிட்டர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண உடனே வந்து டிஸ்கார்ட் சேஞ்சஸ், ஏன்னா வந்து ஒரு சில சேஞ்சஸ் நம்ம பண்ணியிருந்தோம், அதனால் வந்து அந்த சேஞ்சஸை வந்து சேவ் பண்ணுமான்னு கேட்குது. ஸோ நான் வந்து ஓகே கொடுத்துட்றேன். ஸோ ஓகே கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னாக்கா வந்து உங்களோட எடிட்டர் ஆப்ஷனுக்கான டீட்டெயில்ஸ் வந்து இங்கே விசிபிளாக இருக்கும். ட்ரிம் அண்ட் கட், பிளர், ஆடியோ அண்ட் ஸ்க்ரீன் இன்ஃபோ கார்ட். ஸோ நமக்கு வந்து பண்ண வேண்டியது ட்ரிம் பண்ணணும். ஸோ நான் இந்த இடத்துல வந்து ட்ரிம் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னாக்கா வந்து உங்களோட வீடியோ வந்து உங்கள் கண்ணு முன்னாடி இருக்குது. ஸோ நான் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா 7 செகண்ட்ஸ்க்கான வீடியோ. ஸோ நான் வந்து இதை வந்து இது வரைக்கும் ட்ரிம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து ஃபீல் பண்ணுறேன். ஸோ ஒரு 3 செகண்ட்ஸ் வந்து இருந்தால் போதும் அப்படின்ட்டு. ஸோ ப்ரிவியூ வேணால் நீங்கள் வந்து ப்ரிவியூ பார்த்துக்கலாம். ஸோ ப்ரிவியூ அப்படின்னு ஸோ இது வரைக்கும் வந்து இந்த வீடியோ இருந்தால் போதும் அப்படின்றத நான் டிசைட் பண்ணிவிட்டு, ஸோ வந்து திருப்பி இன்னொரு கட்டு வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து நியூ கட் அப்படின்ற ஆப்ஷனை கொடுக்கலாம். ஸோ அதை வந்து நான் இந்த இடத்துல வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து இது வரைக்கும் இருந்தால் போதும் அப்படின்ட்டு. ஸோ அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து செலக்ட் பண்ணிடுச்சு. ஸோ நான் திருப்ப வந்து கட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ திரும்ப வந்து டெலிட் அப்படின்னு கொடுத்த உடனே அந்த பர்டிகுலர் போர்ஷனை வந்து டெலிட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் சேவ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. ஸோ சேவ் சேவ் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்த உடனே நமக்கு எவ்வளோ தேவையோ அதை வந்து நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ வந்து 2வது கட்டும் பண்ணும், 3வது கட்டும் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம வீடியோ வந்து நமக்கு ட்ரிம் ஆகிட்டு நமக்கு வந்து டிஸ்பிளேவாக காட்டுவோம். ஸோ வீடியோ இஸ் பீன் ப்ராசஸ்ட், ப்ளீஸ் செக் பேக் லெட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மாதிரி நம்ம போயிச்சு வந்து செக் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் திரும்ப வந்து என்னோடய ஸ்டுடியோக்குள்ளே போயிடுறேன். ஸோ ஸ்டுடியோக்குள்ளே போய்ட்டு உங்களுக்கு வந்து காட்டிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். யூடியூப் ஸ்டுடியோ ஸ்டுடியோக்குள்ளே வந்து போயிடலாம். ஸோ இப்போ அந்த பர்டிகுலர் வீடியோவை நம்ம ட்ரிம் பண்ண வீடியோ வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இந்த இடத்த பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட வீடியோ வந்து இருக்குது. ஸோ நான் வந்து அதை யூடியூப்பில் வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வியூ ஆன் யூடியூப். ஸோ நம்ம வந்து எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு வந்து ட்ரிம் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வீடியோ வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இங்கே ட்ரிம் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து இது மூலிமா வந்து நீங்கள் லோட் பண்ண வீடியோ வந்து திரும்ப டெலீட் பண்ணிவிட்டு புது வீடியோ லோட் பண்ணோன்ற ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வர தேவையில்லை. ஸோ நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து யூடியூப்குள்ளேயே போய்ட்டு அந்த வீடியோ வந்து ட்ரிம் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோ வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸும் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வந்து உங்களோட வீடியோ வந்து இந்த இடத்துல 3 டாட்ஸ் இருக்குல்லையா, அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ டவுன்லோடும் வந்து பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஹோப் இந்த வீடியோவில் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கேதர் பண்ணியிருப்பீங்க நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது மூலிமா வந்து நீங்கள் வீடியோஸை வந்து டெலிட் பண்ணி திருப்ப ரீலோட் பண்ண வேண்டிய ஆப்ஷன் தேவையில்லை. இருக்கிற வீடியோவை வந்து ட்ரிம் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கிடைச்சிருக்க வியூஸ் வந்து அப்படியே இருக்கும், அது வந்து எங்கேயுமே வந்து போகாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து கேதர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.